வணக்கம். இன்றைய வேளாண் செய்திகள். மலர் சாகுபடிக்கு ரூபாய் 16,000 மானியம் அறிவிப்பு. தமிழக பெண்களுக்கு கடன் வழங்க ரூபாய் 1.65 கோடி ஒதுக்கீடு. தரமான விதை உற்பத்தி செய்ய பயிற்சி, விவசாயிகளுக்கு அழைப்பு. விவசாயிகளுக்கு உர மானியமாக ரூபாய் 51,875 கோடி ஒதுக்கீடு. விவசாயிகள் யூரியா மற்றும் டிஏபிக்கு மாற்று உரங்களை பயன்படுத்த மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். திண்டுக்கல் மாவட்ட வரதமான நதியிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறப்பு. இன்று செய்திகள் வாசிப்பது பூங்குழலி ராமலிங்கம். விரிவான செய்திகள். மலர் சாகுபடிக்கு ரூபாய் 16,000 மானியம் அறிவிப்பு. தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய திட்டத்தின் கீழ் உதிரி மலர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ரூபாய் 16,000 மதிப்பிலான மலர் செடிகளும், கிழங்கு வகை மலர்களில் நடவுக்கு பின் வயல்களை கள ஆய்வு செய்து பின்னேற்பு மானியமாக ஹெக்டேருக்கு ரூபாய் 60,000ம், கொய்மலர்கள் சாகுபடிக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் 40,000ம் மானியமாக வழங்கப்படுகிறது. மலர்கள் சாகுபடியில் அதிகபட்சமாக ஒரு விவசாயி 2 ஹெக்டேர் வரை மானியம் பெறலாம் என கூறப்படுகிறது. தேசிய தோட்டக்கலை திட்டத்தில் மானியம் பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது பெயரை www.tnhorticulture.government.in என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். தமிழக பெண்களுக்கு கடன் வழங்க ரூபாய் 1.65 கோடி ஒதுக்கீடு. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் ஊராட்சி மற்றும் பகுதி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு வங்கி பெருங்கடன் இணைப்பு வழங்குவதற்கான ஆணைகளை வெளியிட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் கவிதா ராமு. இக்கடனுதவிகள் மூலம் மகளிர் சுய உதவிக்குழுவினர் அனைவரும் துணிக்கடை, உணவகம், தேனி வளர்ப்பு, தையலகம், உலர் உணவு பொருள் முதலான தொழில் தொடங்க பெண்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இக்கடனுதவிகளை மகளிர் பெற்று சுய தொழிலை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தரமான விதை உற்பத்தி செய்ய பயிற்சி, விவசாயிகளுக்கு அழைப்பு. வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களை லாபகரமான தொழிலாக மேற்கொள்ள வேளாண் தொழில்நுட்பங்களில் வேளாண் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளிவந்துள்ளது. தரமான விதை உற்பத்தியாளர் என்ற தலைப்பில் வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் கரூர் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அலுவலக கூட்டமன்றத்தில் 30 நாட்கள் நடத்தப்பட உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்ள மகளிர், ஆதரவற்ற விதவிகள், ஆதி திராவிடர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் வரும் நவம்பர் 15ஆம் தேதிக்குள் அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்களிலோ கரூர் வேளாண்மை இணை இயக்குநர் அலுவலகத்திலோ பதிவு செய்து கொள்ளலாம் என கூறப்படுகிறது. விவசாயிகளுக்கு உர மானியமாக ரூபாய் 51,875 கோடி ஒதுக்கீடு. 2022-23 ராபி பருவத்தில் அக்டோபர் 1, 2022 முதல் மார்ச் 31, 2023 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் மற்றும் சல்பர் போன்ற ஊட்டச்சத்துக்களை கிலோகிராமுக்கு மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். இதற்காக மொத்தம் ரூபாய் 51,875 கோடி அளவிற்கு மானியம் அளிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகள் யூரியா மற்றும் டிஏபிக்கு மாற்று உரங்களை பயன்படுத்த மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். விவசாயிகள் யூரியாவிற்கு மாற்றாக நானோ யூரியா 1 ஏக்கருக்கு 500 மில்லி, டிஏபி உரத்திற்கு மாற்றாக சூப்பர் பாஸ்பேட் மற்றும் கூட்டு உரங்களையும், பொட்டாஷ் உரத்திற்கு மாற்றாக ஆலை கழிவு மூலம் பெறப்படும் பொட்டாஷ் இடுவதன் மூலம் உரத்தினால் ஏற்படும் செலவினை குறைத்திடலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நெற்பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் மாற்று உரங்களில் இருப்பதினால் இதனை விவசாயிகள் உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திண்டுக்கல் மாவட்ட வரதமா நதியிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் வரதமா நதி அணையிலிருந்து பாப்பன் வாய்க்கால், பெரிய வாய்க்கால், பழனி வாய்க்கால் மற்றும் 18 பாசன குளங்களின் பாசன வசதிக்காக இன்று முதல் வரும் மார்ச் 3ஆம் தேதி வரை சுமார் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. இதனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சுமார் 5,523 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. விவசாயம் சார்ந்த தகவல்கள், மானியங்கள் குறித்த அறிவிப்புகள் ஆகியவற்றை அறிய எங்கள் கிருஷி ஜாகரன் தமிழ் சேனலை காணுங்கள். நன்றி.